கர்த்தர் இந்த பிப்ரவரி மாத வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரையுமே துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த பிப்ரவரி மாத வாக்குத்தத்த ஆராதனை உம்முடைய சமூகத்திலே கூடி வரும்படி தந்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதியும். பிப்ரவரி மாதம் யாவருக்கும் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக, ஆசீர்வாத மாதமாக கட்டளையிடுவீராக. இந்த நாளிலே ஆண்டவரையுமே தொழுது கொள்ளும்படி, ஆண்டவரை எங்கள் இருதயத்தை ஊற்று ஜெபிக்கும்படி, உம்முடைய வாக்கு தத்துவங்களை தியானிக்கும்படி, இந்த நாளிலே இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமே. உம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் 241 பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தும். ஆங்கில பாடலை பாடுவோம். Burdens are lifted at Calvary. Days are filled with sorrow and pain. Hearts are lonely and dear. Burdens are lifted at Calvary. Jesus is very Jesus is very near.
Calvary, Jesus is very Jesus is very near. Jesus is very near. இந்த நாளிலேயே நாம் பிப்ரவரி மாத வாக்குத்தத்த தேவ செய்தியை நாம் தியானிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு The Lord who remembers us. நம்மை நினைவு கூறுகிற தேவன். இந்த தலைப்பின் கீழே ஏழு சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, The Lord remembers His covenant and delivers us. தேவன் தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நம்மை விடுவிக்கிறவர். யாத்திராகமம் 2:24-25. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினை தருளினார். ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய பெருமூச்சுகள், பெருமூச்சுனா என்ன அர்த்தம்? பெருமூச்சு என்றால் எப்போ பெருமூச்சு விடுறோம்? பாடுகள், கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? பெருமூச்சு, ஆண்டவரே இன்னும் எவ்வளோ நாள் நான் பாடுபட வேண்டும், இன்னும் எத்தனை நாட்கள் இந்த பாரம், இந்த வேதனை என்று பாடுபட்டு நெடுநாளாக பாரம் சுமக்கும்போது நமக்குள்ளேருந்து என்ன வரும்? பெரும் மூச்சு. ஆகவே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்டு. ஆண்டவர் நம்முடைய பெருமூச்சை கேட்கிற தேவன். உலகத்தில் யாருக்கு கேட்குதோ இல்லையோ, ஒருவேளை வேறு யாருக்கும் கேட்காம இருக்கலாம், ஆனால் நம்ம விடுகிற பெருமூச்சு, பெருமூச்சுன்னா பெரிய சத்தம் ஒன்றும் இல்லை, நம்ம அது ரொம்ப சத்தம், ஆனால் அந்த சத்தம் யாருக்கு கேட்குது? அது ஆண்டவர். ஆண்டவர் என் பிள்ளைகள் பெருமூச்சு விடுகிறார்கள், அவர்களால் தாங்க முடியல, ஆண்டவரே என் பாரத்தை நீக்கும், எனக்கு பலன் இல்லை, இது மேலே என்னால் இந்த பெருமூச்சு. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபும் செய்த உடன்படிக்கையை தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கொண்டாக்கினார். இந்த பெருமூச்சு சத்தம் கேட்கும்போது எங்கேருந்து வருது இந்த சத்தம் அப்படின்னு அவர் கண் என்ன செய்து அவர்களை கண் நோக்கினார். தேவன் அவர்களை இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய பெருமூச்சை கேட்டு அவருடைய கண்கள் நம்மை நோக்கி இருக்கிறது, நம்மை அவர் நினைவு கூறுகிறார். ஆகவே இந்த எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் பாடுபட்டு பெருமூச்சு விடும்பொழுது அந்த பெருமூச்சை கேட்ட தேவன் என்ன செய்தார்? கேட்டு சும்மா இருந்தாரா? அவங்க எகிப்திலேருந்து விடுவித்தாரா? எகிப்திலிருந்து விடுவித்தார். எப்படிப்பட்ட காரியங்கள் செய்து அந்த விடுதலை கொண்டு வர வேண்டுமோ அதையெல்லாம் செய்தார். அந்த பார்வோன் இருதயம் கடினப்பட்டு கொண்டு இருக்கும்பொழுது வசன 10 வாதைகள் ஒன்று பின் ஒவ்வொரு முறையும் கடினப்படுத்துகிறார்.
கடைசியில் 10வது வாதை எல்லாருடைய முதல் மகன் பார்வோனுக்கும் இல்லை சார், ஒரே நாளில் மழை, அதுக்கப்புறம் அவரால் தாங்க முடியல, சரி போங்க அப்படின்னா சார் விடுவித்து அவள் போய் கொண்டு இருக்கில் திடீர்னு திருப்பி இருதயத்தை கடை போ இராணுவத்தை அனுப்புகிறாரு. என்ன சார் இப்போ அவங்களெல்லாம் பிடி அப்பயும் வந்து நிற்கிறாங்க. என்ன ஆண்டவரே எங்கள் பெருமூச்சை கேட்டு விடுவித்து வந்தால் இங்கே பின்னால் திருப்பி. அப்போ ஆண்டவர் என்ன சார் இந்த சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாயிரம் அவர்களை இவர்கள் வந்த பிறகு அவங்களும் உள்ளே வந்தாங்க, நம்மளும் போகலாம், அவங்க எல்லாரும் உள்ளே வந்தாங்க பாருங்கள். என்னாச்சு அந்த சமுத்திரம் அப்படியே மூடி முட்டலமாய் அழைத்து. ஆகவே பெருமூச்சை கேட்கிற தேவன், உடன்படிக்கை நினைவு கூறுகிற தேவன், நம்மை கண்ணோக்குகிற தேவன், நம்மை நினைக்கிற தேவன், இந்த நாட்களில் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆகவே இந்த நாளிலே தேவன் என்னை மறந்தார் என்று என்ன செய்யக்கூடாது யோசிக்க. கர்த்தர் நம்முடைய பெருமூச்சை கேட்கிறார், நம்மை கண்ணோக்குகிறார், நம்மை நினைத்தருளுகிற தேவன். இரண்டாவது, The Lord remembers our faithfulness and shows mercy to us. நாம் தேவனுக்காக உண்மையாய் வாழ்ந்ததை தேவன் நினைவு கூர்ந்து நம் மீது இரக்கம் வைக்கிறார். 2 ராஜாக்கள் 20:2-3. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நாம் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது எசேக்கியா வந்து வியாதி, சரியா, வியாதி வரும்பொழுது தீர்க்கதரிசி வர, சரியா, இந்த காலத்தில் எத்தனை தீர்க்கதரிசி இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு தெரில எனக்கு. அநேக பேர் வியாதியில் இருக்கும் போது போய் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சுகமடைவீங்க, நீங்கள் எழுந்து பிரகாசி பெரிய காரியங்களை சொல்லி கொண்டால் ஆள் அவுட்டாங்க, சரியா. இந்த மாதிரி ஆளுங்க நிறையா எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் வியாதியில் இருக்கும் போது போய் நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்து பார்த்தா கொண்டால் போயாச்சு. ஆனால் இங்கே தீர்க்கதரிசி போய் என்ன சொல்கிற, எசேக்கியாவே அவன் காரியங்களெல்லாம் நான் செய், நீ பழக போகிறதில்ல, நீ மறித்து போக போகிற, இதுதான் தீர்க்க தரிசனம். இவே உண்மையான தீர்க்க தரிசி இல்லாததெல்லாம் போய் விட்டடிக்க மாட்டாங்க. உண்மையான தீர்க்க தரிசி ஆண்டவர் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே போய் நீ சாவன்னு சொன்னால் நீ சாவதான்ப்பா, தீர்க்க தான் கர்த்தருடைய வார்த்தை தான், நீ பழக போகிறதில்ல, நீ மறிக்க போகிற, எல்லாத்தையும் என்ன செய், ஒழுங்குபடுத்துரு. அப்பொழுது எப்போ நீ மறிக்க போகிறாய், நீ பழைக்க போகிறதில்லை, எல்லாத்தையும் ஒழுங்கு போ, காலம் முடிஞ்சு போச்சு, கர்த்தர் சொல்கிறார் தான் தீர்க்கதாஸ். அப்பொழுது ஆண்டவரே, ஆண்டவருக்கு எல்லாரையும் சுகமாக்க வல்லமாக இருக்கு, அவரே என்ன சொல்கிறார், நீ நல்லா போகிறதில்லை, நீ மறிக்க தான். அப்பொழுது இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் கேட்டுன்னா அப்போ ஆண்டவரே சொல்லிட்டார் நீ போயிட போகிறன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ண போ. அப்பொழுது
அப்பொழுது ஏசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாய் திரும்பி கர்த்தரை நன்றார். ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமக்கு உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருள். வேறு எதுவும் எனக்கு சுகம் தரணும் கூட கேட்கல, அதை நினைத்தருள். நான் எப்படி வாழ்ந்தேன், உமக்கு பிரியமானதை செஞ்சு மன உத்தமமாக அதை நினைத்தருளும். வேறு எதுவுமே அவர் கேட்கல, நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் இதை செய்யும் அதை செய்யும்லாம் எதுவுமே எதாவது சொல்லியிருக்கிற வேதை கேட்டார். அவர் கேட்டது ஒரே காரியம்தான், நினைத்தருள், நான் எப்படி உமக்கு முன்பாக வாழ்ந்தேன் என்பதை நினைத்தருளும், அவ்வளோதான். எசேக்கியா மிகவும் அப்பொழுது ஆண்டவர் நினைத்தாரா நினைக்கவில்லையா, நான் நடந்ததுதாங்க எசேக்கியாவுக்கு. தீர்க்கதரிசி இப்போ தான் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போகிறார். அவருக்கு எவ்வளோ தைரியம் இருந்தது, ராஜாவை பார்த்து நீ சாவ போகிறன்னு சொல்லணும்னா அதுக்கு தைரியம் வேணாமா வேணாமா? ராஜாவை பார்த்து என்னன்றார், சாவ போகிற பழக போகிற, இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போகிறார். இவர் என்ன செய்கிறார், ஆண்டவரே நினைத்தருளும். வசனம் என்ன சொல்ல, தீர்க்க தரிசி இன்னும் வெளியே கூட போகல, பாதி வழி தான் போகிறார். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசி திரும்ப போன்றார். ஐயவே திரும்ப போன்ற சொல்லி என்ன சொல்கிறார், போய் சொல்லு எசேக்கியா பாஸ், உன்னுடைய கண்ணீரை கண்ணீர் உன் விண்ணப்பத்தை கேள். 15 ஆண்டுகள் உனக்கு நான் என்ன செய்கிறேன், கூட்டி கொடுக்குறேன். ஆகவே தேவன் நினைவு கூறுகிறாரா மறக்கிறாரா? நினைவு கூறுகிறார், அது விசுவாசி. நாம் பல இக்கட்டிலே இருக்கும் பொழுது ஆண்டவரே நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அதையெல்லாம் நினைவு கூறுவார். அதை மறக்கிற தேவன் அல்ல. அதை கேட்டு அவன் மீது அவர் இரக்கத்தை காண்பித்தார். 3, The Lord remembers our service and blesses us. நாம் செய்த பணியை உதவிகளை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நெகேமியா 5:19. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படி எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அதுவே அநேகர் வந்து தங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்துண்டா அதில் நன்மை செய்யாமல் தங்களுக்கு என்ன ஆதாயம் என்று கிரியை செய்யும். ஆனால் நெகேமியா அந்த புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது என்ன, தனக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அநேக வாய்ப்புகள் இருக்கும்பொழுது அந்த ஜனங்களுக்கெல்லாம் என்ன செய்தார், நன்மை செய்தார். மற்றவங்களைப் போல அதை தன்னுடைய ஆதாயத்துக்காக என்ன செய்யலை, செய்யாமல் மற்றவங்களுக்கு நான் என்ன செய்யணும், நன்மை செய்ய வேண்டும் என்று மக்களுக்காக நன்மை செய்தான். ஆகியதான் இன்றைக்கி ஜெபிக்க, என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படி எனக்கு நன்மை உண்டாகும்படி என்னை நினைத்தேன். இந்த நாட்களிலே தேவன் நாம் செய்கிற பணியை நினைவு கூறுகிறார். நம்ம என்னென்ன கிரியை செய்கிறோம், நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளிலே அதை எப்படி பயன்படுத்தினோம், எப்படி மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி கிரியை செய்தோம், அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலே நாம் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த வேலையில் இருந்தாலும், எந்த தொழிலில் இருந்தாலும், அதை எப்படி செய்கிறோம் அதன் மூலமாக அநேகருக்கு நன்மை செய்கிறோம் என்று ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நல்ல வசனம், எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று எல்லாமே கர்த்தருக்கு என்று ஆண்டவர் பார்த்துனே இருக்கிறார்.
இதுதான் நெகேமியா சொல்கிற. ஆண்டவரே, நான் செய்த நன்மையெல்லாம் என்ன செய்யும், நினைத்தள்ளி எனக்கு நன்மை செய்யும். ஆகவே தேவன் அந்த புஸ்தகத்தை நெகேமியாவில் பார்க்கும்போது கர்த்தர் அதையெல்லாம் நினைத்து நெகேமியா உடைய எல்லா கிரியைகளை என்ன செய்தார், ஆசீர்வத்து இதெல்லாம் செய்ய வேண்டும் என்ற முயற்சி எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படி எத்தனையோ தடைகள், அந்த புஸ்தகத்தை வாஸ்து பார்த்தீங்க, எவ்வளோ சத்ருக்கள் எவ்வளோ இதெல்லாம் எது இருந்தாலும் தேவன் நெகேமியாவோடு இருந்து எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் செய்து முடிக்கும்படி தேவன் உதவி செய்தார். காரணம், தேவன் அதையெல்லாம் நினைவு கூறுகிறார், என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படி எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரும். ஆகவே இந்த நாட்களிலே நாம் எதை செய்தாலும் ஆண்டவர் அதை நினைவு கூறுகிற தேவன் என்று நினைத்து எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர்களாக என்ன செய்யணும் இருக்க. காரணம், அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்கள் யாருக்குமே உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பில் வெறும் உங்களுக்கு நன்மை செய்து யாருக்குமே நன்மை செய்யலன்னு வைங்க, எந்த வாய்ப்பு கிடச்சாலும் இதில் எனக்கு என்ன லாபம்னு யோசித்துலேருந்து யாருக்குமே நன்மை செய்யாமல் இருந்தால் இந்த மாதிரி ஜெபம் பண்ண முடியுமா? ஐயே, இதெல்லாம் மனதில் வைத்து தேவன் இதெல்லாம் நினைவு கூறுவார், இதை நினைத்து ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு உணர்வோடு என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் வாழ. நான்காவது, த லார்ட் ரிமெம்பர்ஸ் அவர் ரிப்ரோச் அண்ட் ஆன்சர்ஸ் அவர் ப்ரேயர்ஸ். நாம் படுகிற நிந்தை அவமானம் இதெல்லாம் ஆண்டவர் நினைத்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். 1 சாமுவேல் 1:10-11, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பப்பள், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாள் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுவேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை. ஆகவே இந்த அண்ணாளை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் நிந்தை, அவளுக்கு பிள்ளை இல்லை என்று அவள் இருதயத்தில் துக்கம் இருந்தது இல்லாமல் மற்றவனா செய்கிறார், அதை சொல்லி சொல்லி மிகவும் வேதனை படுத்துகிறதை பார். உலகத்தில் அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா? அவங்களுக்கு ஒரு நேருக்கு உங்களுக்கு அது இல்லைன்னா அதை 10 வாட்டி சொல்லி காட்டுற ஆளுங்க இருக்கிறாங்களா உலகத்தில்? நம்ம ஊரில் இருக்கிறாங்களா? நம்ம ஊரில் இருக்கிறாங்களா, வேறு ஊரில் தான் இருக்கிறாங்களா? நம்ம ஊர்லேயே இருக்கிறாங்களா? நம்ம ஊர் நல்ல ஊர் நினச்சினேன், நம்ம ஊர் நல்ல ஊர் நினச்சினேன், என்ன பண்ணுறாங்களோ சொல்லி காட்டி, அதான் நிந்தை. நிந்தைனா என்ன அர்த்தப்பா, உனக்கு இல்லை உனக்கு இல்லை எனக்கு இருக்குது பாரு, உனக்கு அது 10 வாட்டி அதை சொல்லி காட்டினா அதான் இல்லாதவங்களுக்கு வேதனை உண்டாகாமல் ஆகாது, உனக்கு இருக்க அமைதியாக அதை அனுபவிச்சுன்னு போ, அதே முன்னொருத்தருக்குன்னா சரி. அதுதான் அந்த அண்ணாள், அதனால்தான் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி வினா, சேனைகளின் கர்த்தாவே, தேவர், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்து. ஆண்டவரே, என்னை மறக்க, நான் எவ்வளோ நெந்த அனுபவிக்க, எவ்வளோ அவமானம் மனம் கசந்து இருக்கிறேன், என்னை மறவாமல் என்னை நினைத்தருளும் என்று மிகவும் நான் செய்ய ஆண்டோடைய சமூகத்திலே அழுது. சரியா? அப்போ ஆண்டவர் நினைவு கூர்ந்தாரா இல்லையா? தேவனுடைய சமூகம் என்னை நினைத்தருளும், என்னை மறவாமல் நினைத்தருளும், என் சிறுமையை நோக்கி பாரும்,
என்னெந்தையை நோக்கி பார் என்று தேவனுடைய சமூகத்தில் அழும்பொழுது கர்த்தர் அதை என்ன செய்தார்? நினைவு கூர்ந்தார். அவள் கேட்டபடி என்ன செய்தார்? அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அவருடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்தார். ஆகவே நம்முடைய நிந்தையை நினைவு கூறுகிற தேவன் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். இப்போ அந்த பிள்ளைய இருந்த அந்த அம்மாவுக்கு அவங்க பிள்ளைங்க பேர் யாருக்குன்னா தெரியுமா? எனக்கு பிள்ளை இருக்குது, எனக்கு பிள்ளை இருக்குது, எனக்கு பிள்ளை இருக்குது, உனக்கு இல்லையேன்னு சொல்லினே இருந்தாங்களே. அந்த அம்மாவுடைய பிள்ளையுடைய பேர் யாருக்குன்னா தெரியுமா? அந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னு ஏதாவது அவங்கள பற்றி ஏதாவது இரு சொல்ல முடியுமா? இப்படி சாதிச்சாங்க, அப்படி பண்ணாங்க, அந்த பிள்ளைங்களுடைய பெருமையாக பேசுகிறதுக்கு ஏதாவது இருக்குதா? அவங்க பேர் கூட அந்த பிள்ளைங்களுடைய பேர் அவ்வளோ பெருமையாக சொல்லின்னு இருந்தாங்களே, அந்த பிள்ளைங்க பேர் கூட பைபிளில் அவங்கள பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே. ஆனால் தேவனிடத்தில் சென்று என்னை மறவாமல் என்னை நினைத்தருளும் என்று அழுதாங்க பாரு. அவங்க பிள்ளை பேர் யாருக்குன்னா தெரியுமா? என்ன அவங்க பிள்ளை பேர்? அதை நம்ம நினைவு கூறும்படி இன்றைக்கும் யார் தேவனிடத்து ஆண்டவரே என்னை நினைத்த தருளும் சொன்னாங்க, அவங்க பிள்ளை இன்றைக்கும் நம்ம நினைக்கும்படி ஆண்டவர் கொடுத்து, வெறும் பிள்ளை மாத்திரம், பெரிய தீர்க்கதரிசியாக அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து. ஆகவே நம்முடைய சிறுமையை நம்முடைய நிந்தையை நினைவு கூறுகிற தேவன் அதை நினைவு கூர்ந்து நம் ஜபங்களுக்கு என்ன செய்ய கொடுக்குற? பதில் கொடுக்கிற தேவன். ஐந்தாவது, The Lord remembers our offerings and grants the desire of our hearts. நாம் தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கைகளை ஆண்டவர் நினைவு கூர்ந்து நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். சங்கீதம் 20:3-4. நீர் செலுத்தும் காணிக்கையெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலிகளை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆகவே எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவர் அதை நினைவு கூறுகிறார். ஆண்டவருக்கு என்று நாம் கொடுக்கிற எல்லாவற்றையும் தேவன் நினைவு கூறுகிறது. மனுஷர் மறக்கலாம், நீங்கள் அவங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கலாம், அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது போய் நீங்கள் உதவி செஞ்சுருக்கலாம், அதெல்லாம் மறக்கிறவங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? ஆனால் தேவன் மறக்கிற தேவன், அதை நினைவு கூறுகிறது. அந்த விதவை காணிகள் போடும்போது ஆண்டவர் பார்த்துன்னு இருந்தாரா இல்லையா? பார்த்துனே இருக்கிறார். பணக்காரங்களாம் வந்து நிறையா போட்டுன்னுதான். அப்போ யார் வரா? ஒரு ஏழை. அவங்களுக்கு இருந்தது மொத்தம் எவ்வளோதான்? 2 அவ்வளோதான் அவங்ககிட்டே இருக்குது. சரி, ஒன்று காணிக்க போட்டுக்கலாம், ஒன்று வச்சுக்கலான்னு யோசித்தாங்களே, என்ன ரெண்டுத்தையும். அப்போ அது ஆண்டவர் பார்க்குறாரா பார்க்கவில்லையா? பார்த்து என்ன, இந்த பணக்காரங்களாம் வந்து போட்டு போனாங்களே, அவர்கள் எல்லாரையும் விட இந்த விதவை தான் அதிகமாக கொடுத்தோம். இது ஆண்டவர் பார்வையில், ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் பார்க்குறார். ஒவ்வொருத்தர் எப்படி தியாகம் பண்ணி காணிக்க கொடுக்குறாங்கன்ற யார் பார்க்குறா? அதான் சொல்கிறார், இவங்களாம் இருக்கட்டும், இவங்க நிறையா இருக்குது, இங்கே போடுறாங்க, மீதி நிறையா வச்சுனா இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லை, இருந்ததே அவ்வளோதான். இப் தனக்கு உண்டு எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுத்தார்கள் என்று ஆண்டவர் அதை நினைவு கூறுகிறார். ஆகவே இந்த நாளில் அதை விசுவாசிக்கும்,
ஆண்டவர் என் காணிக்கைகளை என்ன செய்வார், நினைவு கூறுவார். நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். இந்த நாட்கள் இதை விசுவாசிக்கலாம். ஆண்டவர் நான் கொடுக்கும்போது அதை நினைவு கூறுகிறார், என் பலிகளை பிரியமாய் ஏற்றுக்கொண்டு. இந்த நாட்களிலே என் மன விருப்பத்தை என்ன செய்வார், நிறைவேற்றுவார், என் ஆலோசனைகளை நிறைவேற்று என்று. இந்த நாட்களிலேயே அதை நாம் என்ன செய்யணும், விசுவாசித்து சுதந்திரிக்க வேண்டும். ஆறாவது, த லார்ட் ரிமெம்பர்ஸ் அவர் ப்ரேயர்ஸ் அண்ட் குட் டீட்ஸ் அண்ட் ரிவீல்ஸ் ஹிம்செல்ஃப் டு அஸ். நம்முடைய ஜபங்களையும் நற்கிரியைகளையும் தேவன் நினைவு கூர்ந்து தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 10:31, கொர்நேலியே உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. இவே இந்த கொர்நேலி என்ற மனிதன் நூற்றுக்கு அதிபதி என்றால் அவன் ரோம இராணுவத்தில் இருக்கிறான். அவன் யூதன் அல்ல. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவன் அறிந்தவன் அல்ல. புறஜாதி ஆண்டவரை பற்றி ஒன்றும். ஆனாலும் அவர் என்ன செய்ய, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி எப்பொழுதும் நன்மை செய்து. அப்போ தேவன் அதை நினைவு கூர்ந்தார். அதுதான் தேவன் இவ்வளோ என் மேலே அன்பாக இருக்கு, நான் என்ன செய்யணும், என்னை வெளிப்படுத்த வேண்டும், என்னை இவன் அறிந்து கொள்ள வேண்டும், ஜீவனுள்ள தேவன் இவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வானத்திலிருந்து யார் அனுப்பினார், தேவ திடீர்னு வந்து நிற்கிறார். என்னப்பா அது, இவர் பயந்தன் பயப்படாத, உன் ஜபங்கள் உன் தான தர்மம் எங்கே வந்திருக்கு, தேவனுக்கு முன்பதாக நினைப்பூட்டுதலாகும்படி வந்திருக்கு. ஆகவே நீ தேவனை அறிய வேண்டும் என்று தேவன் தன்னை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆகவே என்ன செய், அங்கே பேதுருன்னு ஒருவர் இருக்கார், அவரை போய் கூட்டிகிட்டு வர சொல். அவர் வந்து உனக்கு என்ன செய்வார், உண்மையான தேவனை உனக்கு என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். அப்படி செய்யும் பொழுது என்ன நடந்தது, இவர் ஆளமிச்சு பேதுரு வர வைக்கிறாங்க. அங்கே பேதுரு வரும்பொழுது இந்த கொர்நேலி என்ன பண்ணியிருந்தார், தன் குடும்பத்தார், சொந்தக்கார், நண்பர், அறிந்தவர் எல்லாம் ஒரு ஆளாக உள்ளவர் எல்லாம் வாங்க 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 வாங்க, நம்ம ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ளணும், எல்லாரும் இவர் மேலே ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சா இல்லையா, இவர் கூப்பிட்டா அவ்வளோ பேர் வந்தாங்கன்னா அப்போ இவர் மேலே ஒரு நல்ல எண்ணம் இருந்ததா இல்லையா, எல்லாரோடையும் ஒரு நல்ல பழகி எல்லாரோடத்துக்கு உதவி செய்து ஒரு நல்ல உறவு இருந்ததுனால இவர் கூப்பிட்டா எல்லாம் என்ன செஞ்சாங்க, இவர் எல்லாரோடையும் சண்டை போட்டுன்னு இருந்தார்னு வைங்க, வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா எல்லாம், சில பேர் அதை கற்றுக்க மாட்டேன்றாங்க, எல்லாரோடையும் சண்டை போட்டுருந்தாங்க, நான் கூப்பிட்டா யாருமே வரலங்க, எவ்வளோ பத்திரிக்கை வச்சேங்க, எவ்வளோ பேருக்கு சொன்னேன், ஒருத்தரும் ஏன் வரல, நீங்கள் எல்லாரோடையும் என்ன பண்ணியிருந்தீங்க, யாருக்கும் ஒரு நன்மை செய்யலை, யாருக்கும் அவங்களை விசாரிக்கலை, யாரோ ஒரு நல்ல உறவு இல்லைன்னு அவங்க தான் சாக்குன்னு பார்த்து அப்படி இப்படி வராங்க. கண்டிப்பாக ஒன்றும் கவலைப்படாது, எல்லாம் மீதே வீட்லேயே உட்காந்துருந்தோம். காரணம் இவங்க யாரோட என்ன இல்லை, உலகத்தில் இதெல்லாம் நடக்குதா இல்லையா, வரேன்ட்டு வராமல் உட்காந்துருக்குறாங்களா இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு உங்களுக்கும் என்ன இல்லை, நெருக்கமான அன்பு நைக்கியம். கொர்நேலி இவ்வளோ பேர் வந்து அவர் இப்படி தானே வசனம், அவர் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் யார் யார் அவருக்கு பழக்கமோ எல்லாரையும் வர வச்சிட்டார்.
எல்லாரும் கூடி வந்திருக்கிற நேரத்தில் என்ன நடந்தது? பேதுரு அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறார். சரியா, ஒன்றும் பிரசங்கம் முடிவு கூட இல்லை. பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்பொழுதே என்ன நடந்தது? தேவ ஆவியானவர் வந்து எல்லார் மேலேயும் இதை முதல் தடவை கேட்குறாங்க. இயேசு சுவிசேஷம் ரட்சிப்பு எல்லாம் அன்றைக்கி தான் கேட்குறாங்க. கேட்கும்பொழுதே அத்தனை பேர் மேலேயும் தேவ ஆவியானவர் ஓட்டு. அடாடாடா, என்னப்பா அது எல்லாம் ஆண்டவர் எல்லோரும் மேலேயும் பரிசுத்தம். சீக்கிரமாக இவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஒரே நாள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ தேவன் இந்த கொர்நேலியுடைய ஜபத்தையும் நற்கிரிகளும் நினைவு கூர்ந்தாரா இல்லையா? அது பார்த்து அதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா இல்லையா? இந்த நாட்களிலேயே இது விசுவாச அநேகர் என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவருக்குள்ளே வரணும்னு ஆசைப்படணும். கொர்நேலி அதெல்லாம் செஞ்சு காட்டினார். முழு குடும்பம், முழு நண்பர்கள் அது எல்லாரையும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் ஒரே நாள். அப்போ அவர் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் பாரு. எல்லோரும் வந்துட்டாங்கப்பா, எனக்கு தெரிஞ்ச எல்லோரும் வந்து ஆண்டோட ராஜ்யத்துக்கு வந்துட்டாங்க. எல்லோரும் பரலோகம் போவாங்கன்னு அது பெரிய ஆசீர்வாதமாக இல்லையா? தேவ நினைவு கூறுகிற உன் ஜபங்களும் உன் தர்மமும் எங்கே வந்திருக்கு? தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் வந்திருக்கு. இந்த நாட்களில் அதை நான் விசுவாசிக்க வேண்டும். ஏழாவது, த லார்ட் ரிமெம்பர்ஸ் அவர் ஃப்ரெயில்டி அண்ட் ஹேஸ் கம்பேஷன் ஆன் அஸ். தேவன் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பலன் எவ்வளவு என்று அதை நினைவு கூர்ந்து நம் மீது மனதுருக்கம் வைக்க. சங்கீதம் 103:13-14. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமது பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். தேவன் ஒரு பிள்ளை, ஒரு அப்பா பிள்ளைக்கு எப்படி இறங்குறார்? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்க மேலே, ஐயோ என் பிள்ளை இதுக்கு மேலே தாங்க முடியாது, அவ்வளோ வெயிட் கொடுக்காதப்பா, அவனால் தூக்க முடியாது, அது அவனால் அது தாங்க முடியாது என்ற ஒரு இறக்கம் நமக்கு வருதா வரலையா? பிள்ளைங்க மேலே பிள்ளைங்க மேலே தாங்க முடியாத பாரத்தை யாரா போடுவீங்களா? இந்த நம்ம ஊருக்கு போகலாம், இந்த சின்ன பையன் நான் வச்சுக்கிறேன், இந்த பெரிய மூட்டையை நீ தூக்கு, அந்த மாதிரி யாருனா இருக்கிறீங்களா? சின்ன ஒன்றை பிள்ளையை பார்த்து இந்த அதை நீ தூக்கணுமா, நான் இந்த சின்ன இதை நான் தூக்கின்னு வரேன்னு சொல்லுவாங்களா யாருனா? நிஜவே வசனம் என்ன? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நம் மண் என்று அந்த நாட்களில் தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எவ்வளோ பலன் இருக்குது, எவ்வளோ அவங்களால் பாரம் சுமக்க முடியும், நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். ஐயோ என் பிள்ளைக்கு இதுக்கு மேலே தாங்க முடியாது, இதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு பாரம், இதுக்கு மேலே அவங்க வேதனை அவங்களால் முடியாது என்று வசனம். தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல ஏன் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்பதை நினைவு கூறுகிறோம். ஆகவே இந்த நாட்களிலே அதான் வசனம் சொல்லும், நம் திராணிக்கு மேலாக என்ன செய்ய மாட்டார், யாரையுமே சோதிக்க மாட்டார். அதை தாங்கும்படி, அதை தப்பித்து கொள்ளும்படி ஒரு போக்கை உண்டாக்குவார். இந்த நாட்களில் அதை நான் விசுவாசிக்க. தேவனே என் மீது மனதிறங்குற தேவன், அவருக்கு தெரியும் என் உருவம் இன்னதென்று, அவருக்கு தெரியும் நான் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். என் மீது மனது இறங்குவார், தேவன் எனக்கு உதவி செய்வார் என்ற ஒரு விசுவாசம் இந்த நாட்களிலே நாம் தேவன் மீது என்ன செய்ய வேண்டும்?
வைக்க த லார்ட் ஹூ ரிமெம்பர்ஸ் அஸ். முதலாவது, த லார்ட் ரிமெம்பர்ஸ் ஹிஸ் கவனன்ட் அண்ட் டெலிவர்ஸ். நம்முடைய பெருமூச்சை கேட்டு தாம் செய்த உடன்படிக்கையை நமக்கு நம்மை விடுவிக்கிற தேவன். த லார்ட் ரிமெம்பர்ஸ் அவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் ஷோஸ் மர்சி டு அஸ். நாம் அவருக்கு உண்மையாக இருந்தோம் என்பதை நினைவு கூர்ந்து நமக்கு இரக்கம் காண்பிக்கிறது. நீ மரித்து போக போகிறாய் எசேக்கியாவே, உன் காரியங்களை ஒழுங்குபடுத்த நீ சுகமாவதில்லை சொல்லும்போது, ஆண்டவரே நான் உனக்கு உண்மையாக இருந்ததை நினைத்தருளும். உடனே ஆண்டவர் என்ன செய்த நினைத்தரு, நான் உன் வேத கண்ணீரை கண்டேன், 15 ஆண்டுகள் என்ன உனக்கு அதை நினைவு கொடுக்கிறது. மூன்றாவது, த லார்ட் ரிமெம்பர்ஸ் அவர் சர்வீஸ் அண்ட் பிளெஸஸ். நாம் செய்த பணியை கர்த்தர் நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் நெகேமியா, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நான் செய்த நன்மையெல்லாம் நினைத்திருடும், என்னை ஆசீர்வதி, அதை நினைத்து நெகேமியாவை ஆசி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி கூட இருந்து கர்த்தர் ஆசீர்வதி. நான்காவது, த லார்ட் ரிமெம்பர்ஸ் அவர் ரிப்ரோச் அண்ட் ஆன்சர்ஸ் அவர் ப்ரேயர்ஸ். நம்முடைய நிந்தையை தேவன் என்ன உணர்ந்து நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவரே என் சிறுமையை ஆக்கிப்பார், என்னை நினைத்தருளும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். ஐந்தாவது, த லார்ட் ரிமெம்பர்ஸ் அவர் ஆஃபரிங்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் த டிசைர் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ். நம்முடைய காணிக்கைகளெல்லாம் கர்த்தர் நினைவு கூறும், நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்ற நம்முடைய ஆலோசனைகளை செய்கிறது. ஆறாவது, த லார்ட் ரிமெம்பர்ஸ் அவர் ப்ரேயர்ஸ் அண்ட் குட் டீட்ஸ் அண்ட் ரிவீல்ஸ் ஹிம்செல்ஃப் டு அஸ். நம்முடைய விண்ணப்பங்கள் நம்முடைய நற்கிரிகளெல்லாம் நினைத்து தம்மை வெளிப்படுத்துகிறார். கொர்நேலியே, உன் ஜபங்கள் உன் தர்மங்கள் எல்லாம் எங்கே வந்திருக்கு? தேவன் ஆகவே அவர் தம்மை வெளிப்படுத்து, உனக்கு மாத்திரமல்ல உன் குடும்பத்தார் உன் உறவினர் உன் நண்பர் அனைவருக்கும் இந்த ஜீவனில் தேவனை அறிந்து கொள்ள முடியும் தன்மை என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார். ஏழாவது, த லார்ட் ரிமெம்பர்ஸ் அவர் ஃப்ரெயில்டி அண்ட் ஹேஸ் கம்பேஷன் ஆன் அஸ். தக பிள்ளைக்கு இறங்குறது போல தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குறார். ஏன்? நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று. அதுவே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அவருடைய நிலைமை என்ன, அவருடைய உருவம் என்ன, அவருடைய பலன் என்ன என்று அறிந்து தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல தேவன் நமக்கு இறங்கும். ஒருவருக்கும் திராணிக்கு மிஞ்சி என்ன செய்ய மாட்டேன் சோதிக்கும், அதெல்லாம் தப்பித்து கொள்ளும்படி வழியை உண்டாகும். ஆகவே இந்த நாட்களிலே இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் நாம் விசுவாசித்து இந்த ஆசீர்வாதங்கள்லாம் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே பிப்ரவரி மாத வாக்குத்தத்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வித்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை பாடி உம்மை தொழுது கொண்டு எங்களை இருதயத்தை ஊட்டி ஜெபிக்கவும். எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நினைவு கூறுகிற தேவன். இந்த நாளிலே தியானித்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கும்படி நாளிலே நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய தேவைகளை இந்த நாளிலே நீர் நினைவு கூறுகிறார்.
அவர்கள் செய்த நற்கிரியர்களை நினைவு கூறுவீர்களா? அவர்கள் செலுத்தும் காணிக்கைகளை நினைவு கூறுவீர்களா? நமக்கு உண்மையும் உத்தமமாக நினைவு கூறுவீராக. ஒவ்வொருடைய பெருமூச்சை நினைவு கூறுவீராக. நீர் செய்த உடன்படிக்கை நினைவு கூறு. இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் விடுவித்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே ஒவ்வொருடைய ஆண்டவருடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக. அவருடைய ஜபங்களுக்கு பதிலை கொடுப்பீராக. எல்லா நிந்தை அவமானத்தை எல்லாம் நினைவு கூறு. இந்த நாளிலே கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துவார். அவருடைய தலையை உயர்த்துவீராக. இந்த மாதம் நன்மை நிறைந்த மாதமாக ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். ஆசீர்வதி தீமைக்கு விலக்கி காத்து மன விருப்பங்களை நிறைவேற்றும். எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. சமாதானம் சந்தோஷத்தை கட்டளையிடும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி எல்லா துதிகனமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவினை நியாயிக்கணும் நம் அனைவரோடும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல விவகாரங்களையும் மறவாதே. ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
என்னாலும்